சென்னை விடுதி. இதான் இந்த படத்தோட டைட்டில். இது சிட்டிலேயோ வில்லேஜ்லயோ நடக்கிற கதை இல்லை, ஒரு விடுதியில, அதாவது லாட்ஜில் நடக்கிற கதை. லாட்ஜுக்குள்ள அப்படி என்ன சுவாரஸ்யம் நினைக்கிறீங்களா? இந்த சென்னை விடுதியில் நடக்கிறது ஒரு கதை இல்லைங்க, ஆறு கதைகள். முதல் ரூம்ல சீட்டு விளையாட்டு கும்பல். சீட்டு விளையாட்டுனா உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்ல, அதாங்க பணம் வச்சு ஆடுவாங்களே அதான். ரெண்டாவது ரூம்குள்ள லவ்ஸ்னா லவ்ஸ், அப்படி ஒரு லவ்ஸுங்க. மணிரத்னத்தோட பாம்பே சினிமா பார்த்துருக்கீங்கல்ல, அது மாதிரி தான் ஹிந்து முஸ்லீம் லவ் ஸ்டோரி. மூணாவது ரூம்குள்ள பயங்கரம், படு பயங்கரம். இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் கொலகாரங்க, காசை கொடுத்தா கழுத்து வெட்டுற கூலிப்பட கும்பல். நாலாவது ரூம்ல ஒரு டிராபிக் போலீஸ்காரர் டியூட்டியை பார்க்காம வேற எதையோ பார்க்க வந்திருக்காரு. அஞ்சாவது ரூம்ல உடலை குறைக்க, ஊளை சதையை குறைக்க, தொப்பையை குறைக்க, என்னங்க புரியலையா? டெலிபிராண்ட் கும்பலுங்க, வியாபாரம் பண்றத சொல்லிட்டு கூத்தடிக்கிறானுங்க. இப்படி அஞ்சு ரூம்லயும் வித்தியாசமான மனுஷங்க இருக்காங்க. ஆனா எல்லாரும் ஒரு பிரச்சனையில மாட்டி வெளியே வர முடியாம லாக் ஆயிருக்காங்க. அதுக்கு காரணமா இருக்கிறது சென்னை விடுதியில் இருக்கிற ஆறாவது ரூம். ஆறாவது ரூம்ல யார் இருக்கா, அங்க என்ன நடந்தது தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கீங்கல்ல? சென்னை விடுதி, ஆறு அறைகள், அதில் பலதரப்பட்ட மனிதர்கள். சென்னை விடுதி உங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவமா இருக்கும், எல்லாரும் கண்டிப்பா பாருங்க.